இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். தமிழ் கடவுள் முருகனின் ஆறுபடி வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கந்த சஷ்டி விழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. ஏராளமான பெண்கள் கைகளில் காப்பு கட்டி சஷ்டி விரதத்திற்காக கோயில் மண்டபப்படியில் தங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா துவங்கியது. 25ஆம் தேதி முதல் துவங்கி வரும் 31ஆம் தேதி வரை 7 நாட்கள் கந்த சஷ்டி விழா நடைபெறும். விழாவில் இன்று காலை 8 மணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வள்ளி தேவசேன சமயத சண்முகருக்கு முருகனின் பிரதிநிதியாக நம்பி பட்டருக்கு காப்பு கட்டி பின்னர் பக்தர்களுக்கு கம்பத்தடி மண்டபத்தில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஐப்பசி மாதம் நடைபெறும் கந்த சஷ்டி விழா மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 29ஆம் தேதி கோர்த்தான அம்பிகையிடமிருந்து சூரபத்மனை அளிக்க சக்திவேல் வழங்கும் விழா நடைபெறும். பின்னர் வரும் 30ஆம் தேதி மாலை சூரபத்மனை அளிக்க முருகன் சக்திவேலை கொண்டு சன்னதி தெருவில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் சூரபத்மனை அளிக்கும் சூரசங்கார லீலை நிகழ்ச்சி நடைபெறும். வரும் 31ஆம் தேதி கந்த சஷ்டி விழாவின் நிறைவினை ஒட்டி முருகன் சட்டத்தேரில் வீதி உலா பவனி வருகிறார். வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் கோவில் மண்டபம் மற்றும் சஷ்டி மண்டபங்களில் தங்கி காப்பு கட்டி 7 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்வார்கள். இந்த அபூர்வ நிகழ்வுகளை நேரடியாக காண இயலாத ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக நேயர்களுக்காக இந்த திருக்காட்சியை கண்டு மகிழுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவாய நம. மதுரை திருப்பரங்குன்றத்திலிருந்து ஐயம்பெருமாள். சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 5வது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் மதுர வாய் மொழி மங்கை ஓர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடி பத்திர நிதிகுள் சேவடி சென்றடைந்து உய்மினே. திருச்சிற்றம்பலம் மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் இனிய மொழிகளை பேசும் பார்வதி அம்மையை இடப்பாகத்தே வைத்தவன் சிவபெருமான். இலைப்பின்றி உலகெல்லாம் படைத்து காத்து அழிக்க வல்ல சதுரப்பாடு உடையவன் சிவபெருமான். சிவபெருமான் திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளி உள்ளவன். இப்பெருமான் எழுந்தருளி உள்ள திருமலை எனப்படும் திரு கைலாயமலையை அசையும்படி செருக்கினால் ஆரவாரம் செய்து எடுத்த ராவணனுடைய 10 முடிகளும் வந்துரும் வருந்தும்படி மெல்ல அப்படி ஊன்றும் செம்மையான திருவடியை சென்று கைத்தொழுது உய்வோமாக பிரார்த்தனை. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடி போற்றி. பிரார்த்தனை. தேவதேவன்மை சேவகன் தென்பெரும் துறை நாயகன் முவராலும் அறியொண்ண முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அரியோன மலர் சோதியான் தூய மாமலர் செவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே. திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் விளங்கும் சிவபெருமான் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாயிருப்பவன், உண்மையான பாதுகாவலன்,
மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாதவன், ஆனந்தமயமானவன் நம் சிவபெருமான். அவன் அன்பர்களால் மட்டுமே காணப்படக்கூடியவன். அத்தகைய கருணை கடவுளின் மலர் பாதங்களில் நாம் சென்னி பொருந்தி இருப்பதாக. தொண்டனுக்கு துணை தொண்டே சிவா திருச்சிற்றம்பலம். முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றம் என்ற தலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தசெட்டி திருவிழாவானது இன்று காலை சிறப்பாக துவங்கப்பட்டு முதலிலே உற்சவமூர்த்திக்கும் மற்றும் சண்முகருக்கும் ரக்ஷாபந்தனம் அதாவது காப்பு கட்டும் நிகழ்வானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காலையில் சண்முகார்ச்சனை பூஜையானது நடைபெறும். அனுதினமும் காலையும் மாலையும் இருவேளையும் சண்முகார்ச்சனை பூஜையானது நடைபெறும். இதனைத் தொடர்ந்து அனுதினமும் மாலை 7 மணி அளவிலே சுவாமி உற்சவமூர்த்தியானவர் புறப்பாடாகி இங்குள்ள திருவாச்சி மண்டபத்தில் 6 முறை வளம் வந்து பின்பு சேர்த்து சேருவார். 30ஆம் தேதி சூரசம்பார லீலையானது இங்குள்ள சுக்கநாதர் திருக்கோயிலின் முன்பாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி தங்கப்பாவாடை தரிசனம் சுவாமி மூலஸ்தானத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு பாவாடை தரிசனம் தங்கப்பாவாடை சாத்துப்படி செய்யும் பாவாடை தரிசனமானது நடைபெற உள்ளது. எனவே பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வந்திருந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானை தரிசித்து அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ரமேஷ் பட்டர், திருப்பூர். கந்தசஷ்டி விழா இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் கலந்துக்கிட்டு நாங்கள் காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிக்கிறோம். 3 வருஷமாக பார்க்க முடியலை, இந்த வருஷம் நல்லபடியாக முருகனை பார்க்குறோம். உமா அருமுக.